பிரியமான அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நமக்கு அப்ப பார்த்துட்டு இருக்கிற பகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யப்பட்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதென்னு சொன்னா அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் திட்டம் பண்ணி எந்த குற்றச்சாட்டு அவருக்கு அதுக்கு பொருந்தும், அவரை கொலை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எது பொருந்தும் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்படி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல முதலாவதாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மேல ஒரு குற்றச்சாட்டு அங்க வைக்கப்படுகிறது. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னாரு? அது தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னாரு. சரீரம் எப்படி தேவ ஆலயம் ஆகுது என்கிறத குறிஞ்சுதான் நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். அதாவது சபை என்கிற நிலைக்குள்ள இருக்கிற நமக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், தேவனுடைய ஆலயம் இது அப்படின்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனண்டா தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது நாம் தான். இப்போ நமக்குள்ளேதான் மகிமையின் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஒரு கட்டடமோ ஒரு இதோ ஆலயம் பூட்டி கிடக்குதே, ஆலயத்துல பாடல் சத்தங்கள் இல்லையே, ஆலயத்துல கூடலையே அப்படிலாம் சொல்லுவாங்களா இருந்தா இன்னும் அவங்களுக்கு ஆலயம் என்கிறதான சத்தியம் அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை இப்படிப்பட்ட ஆக்கள் இருப்பாங்களா இருந்தா என்னோட யூடியூப் இதுல வந்து இந்த நம்ம பேசின பகுதியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு எடுத்து கொடுங்க, அவங்களோட கண்கள் துறக்கப்படட்டும். அதே நேரத்துல இப்ப இந்த காலம் இந்த கொரோனா இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் அப்படிலாம் சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்களை எடுத்து போடுறாங்க. அதுல ஒரு தீர்க்க தரிசனமா என்ன வருது அப்படின்னா, ஆமோஸ்ல ஒரு தீர்க்க தரிசனம், தேவனுடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கும், பாடல் ஓசைகள் இனி ஒழிக்கப்படாது அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இப்பத்துக்கு உரிய தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏனென்றால் சபை உருவாக்கப்பட்ட பிறகு ஆலயம் கூடி வருதல், ஆலயத்துக்கு போகிறதுங்கிறதெல்லாம் இல்லை. அது பைபிள்ல நிருபங்கள்ல யாக்கோபு நிருபத்துல மட்டும்தான் ஆலயம் என்கிற வார்த்தை வந்திருக்கு. அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட நிருபம் தான் யாக்கோபு நிருபம். யாக்கோபு நிருபம் எழுதப்படுகிற பொழுது இஸ்ரவேல் தேவாலயம் இடிக்கப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்து நிறைவேறி முடிந்து விட்டது. நம்ம பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை தெரியாவிட்டால் பழைய ஆலயத்தை குறிச்சுதான் எங்களுக்கு பெருமையா நாங்க நினைப்போம். ஏன்னா இப்ப சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு மகிமை இருக்குது. இப்ப மகிமை அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டு சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய போன், இப்ப நம்ம போன் பயன்படுத்தப்படுறதுல வச்சு சொல்ற புரியறதுக்கு சொல்றேன். இப்போ iPhone 6 வந்துருச்சு அப்படின்னா iPhone 6க்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அதுக்கான குவாலிட்டி என்ன, அது என்னென்ன உபயோகத்திருக்கு, அதுல என்னென்ன சேஃப்டி இருக்கு, என்னென்ன இருக்கு, அதான் அதோட மகிமை. அதே மாதிரி iPhone 6 இருக்கும்போது iPhone 7 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், iPhone 6க்கு மவுஸ் குறைஞ்சிரும். இப்ப iPhone 10 வந்துருச்சு அப்படின்னா அந்த iPhone 6ஓட மகிமை போயிடுச்சு. இப்ப யாராவது போன் வாங்கணும் மட்டும் நீங்க சொல்லுவீங்களா, iPhone 6 தான் நான் வாங்க போறேன்னா சொல்லுவீங்க? இல்ல, iPhone 10 தான் நான் வாங்க போறேன்னு சொல்றேன். ஏன்னா அது இதனுடைய மகிமையை பார்க்கல, அதனுடைய மகிமை வேற இருக்கு. அதே போலதான் iPhone 10 பத்தி தெரியாதவங்க iPhone 6ல தான் நிப்பாங்க. iPhone 10 பத்தி தெரிஞ்சவங்க எனக்கு 6 வேணா, எனக்கு iPhone 10 தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாமும் முந்தின ஆலயத்தை குறிச்சே பெருமையா பார்த்து பெருமையா படிச்சு பெருமை பெருமை கொண்டோம்னா எங்களுக்கு அதுதான் நிக்கும், அதுதான் எங்களுக்கு பெருசா தெரியும். இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க அதைத்தான் பெருசா பார்ப்போம். இப்ப நீங்க பிந்தின ஆலயத்தினுடைய மகிமையை அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது நமக்கு இப்ப உள்ள காலத்துல நமக்கு எது வைக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்களே அறிந்து புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆலயத்தை குறித்து தான் நேத்து பார்த்தேன், எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆலயம் எப்படி இருந்தது, பாவத்துக்கு பிறகு அது எப்படி பிரிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எப்படி கர்த்தர் அதை விளங்க பண்றாரு மோசைக்கு, அதுக்கப்புறம் எப்படி அதை தாவிது
கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதை எப்படி அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை உடைக்கப்படுகிறது, அது உடைக்கப்படுகிற பொழுது திருப்பி அவங்களுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறாரு, ஆகாய் மூலமா, எஸ்ரா மூலமா, நெகேமியா மூலமா அதை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, அதுவும் அவங்களுக்கு புரியல. அப்புறம் இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றாரு, அதுவும் புரியல. அப்புறம் நிஜத்திலேயே அந்த ஆலயத்தை இடிச்சு தரமட்டமாக்கி விட்டாரு. சரியா, இப்படி இருக்குது. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் அங்க அதெல்லாம் நிதானிக்க வேண்டும். ஏன்னா ஆலயத்தை தாவீது கட்டினாரு, சாலமோ கட்டினாருன்னு நம்ம பெருமையா பேசினோம்னா, அப்போஸ்தலர் 7:17 சொல்லப்படுகிறது, கைகளில் கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லையா. அப்ப நீங்க இதை ரெண்டு வசனத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உள்ளதை போலவே தெரியும். அப்ப அதுக்கான சத்தியத்தை நம்ம அறிந்தாதான் அது முரண்பாடு இல்லை, அது அந்தந்த காலத்துல அப்படி இருந்தது. இப்போ நானே தேவனுடைய ஆலயம். ஆலயம் என்றால் ஆண்டவன் லயத்திற்கும் இடம், கோவில் என்றால் கோ என்றால் அரசன், வில் என்றால் அரசன் வீட்டிற்கும் இடம். அவர் ஆண்டவனாக ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் ஆவியாக, மகிமையின் ஆவியானவராக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறதான் இப்ப ஆலயம். இததான் 1 Corinthians 3:16, 1 Corinthians 6:19, 2 Corinthians 6:16 வசனங்கள்ல நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை சொல்றாரு. இததான் அங்க சொல்றாரு. இப்போ இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியல, நம்மதான் ஆலயம் அப்படிங்கிறத. வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், வேதம் என்கிறதான நியாய பிரமாணத்தையும் பழைய ஏற்பாடையும் கரைத்து குடித்தவர்கள். பொருள் விளங்கல, கையில எழுத்திருக்குது, அதுக்கான சத்தியம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் வந்துதான் அந்த வெளிப்பாட அவங்களுக்கு விளங்கப்படுற. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கான பொருள் தெரியாமலேயே அவரை குற்றம் சாட்டி அந்த குற்றத்துக்கான தண்டனையாக கொடுக்கிறார். பாருங்க, குற்றம் இல்லாதவரை அவர் தண்டிக்கப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து குற்றம் செய்யாதவராகவே தண்டிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, எங்களுடைய பாவத்துக்கான தண்டனை அவருக்கு வருது. இப்போ அந்த பாவத்துக்கான தண்டனை சிலுவையில நிறைவேறுவதற்கு, தீர்ப்பு எழுதப்படுவதற்கும், இங்கேயும் அவர் சொன்னதான சத்தியம் புரியாம தான் அவர் மேல குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. அடுத்தது 62:63 பார்த்தேன், அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீர் ஒன்றும் சொல்கிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறோம் என்றான். இரண்டாவது குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டு, தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்ன காரியம். இரண்டாவது குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லு. ரெண்டாவது கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் கொடுக்கிற பதில், அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லமருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை, வானத்தின் மேகம் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே. இரண்டாவது குற்றமும் அங்க நிரூபிக்கப்படுது. என்ன இரண்டாவது குற்றம் நிரூபிக்கப்படுதுன்னா, தேவனுடைய குமாரனான்னு என்ன கேட்டாங்க. ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு எதுக்கு இவங்க சட்டையை கிழிச்சுக்கணும்? அவரு, அதாவது இந்த பிரதான ஆசாரியர் எதுக்காக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கோம் சொன்னா, தேவனுடைய குமாரன்டா என்ன பொருள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் ஏன் அவன் சட்டையை கிழிச்சான்னு தெரியல, அது தெரியாது. இல்ல அவங்க தேவ தூஷணம் நீ சொன்னாய் என்று சொல்றதுக்கான பொருள் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ யூதர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிறத பார்க்கணும். தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவர் தேவனுக்கு சமனானவர், அதுதான் பொருள். யோவான் 19:18
ஏழாவது வசனத்துல நாங்க இப்படியாக பார்க்கிறோம், யூதர்கள் அவருக்கு பிரயோத்திரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமார் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் யாராவது ஒருத்தன் வந்து நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னானண்டா, யூதர்களுடைய நம்பிக்கையின்படி சொல்றாங்க எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்கு, அந்த நியாய பிரமாணத்தின்படி இந்த வார்த்தை எவனாயிலும் ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா நாங்க அவனை கொல்லணும், அதுக்கு பாத்திரனாவா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேவனுடைய குமாரன் என்கிறது சும்மா சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. எங்களுக்கு கேட்டு கேட்டு பழையது, மனுஷகுமாரன்டா என்ன, தேவகுமாரன்டா என்ன, யோசேப்பின் குமாரன்டா என்ன, அவர் ஏன் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார், ஏன் மனுஷகுமாரன் என்று எண்ணப்பட்டார், ஏன் தேவகுமாரன் என்று எண்ணப்பட்டார், இதுக்கெல்லாம் சத்தியம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு புரியும். இப்ப நம்ம கேட்டா ஏசு ஏசு மனுஷகுமாரங்க, ஏசு தேவகுமாரங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கான பொருள் எங்களுக்கு தெரியாது. ஆனா யூதர்களுக்கு அதுக்கான பொருள் தெரியும். ஏன்னா தேவகுமாரன் என்றால் தேவனுக்கு சமனானவர் என்கிறதான் அர்த்தம். தேவனுக்கு சமனானவர் என்று சொல்லி எங்களுடைய வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேலுடைய நியாய பிரமாணத்துல முதல் கட்டளையாக அல்லது முதல் கட்டளைக்குள்ள அடங்குகிற பிரமாணம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருவர் தான், அவருக்கு கிளை கிடையாது, அவரை யாரும் நாங்க பார்க்க முடியாது, அவர் தான் எங்களை படைத்தவர், எங்களுக்கு அவர் தான் பிதா, ஆனா நாங்க அவரை தேவன் என்று தான் கூப்பிடுவோம். ஏன்டா நீங்க தேவன் கூப்பிடுறீங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டீங்கன்னு கேட்டா நம்மள்கிட்ட விட இல்லை. நீங்க அத யோவான் 8வது அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். எப்படின்னா 41வது வசனத்துல நீங்கள் உங்கள் பிதாவாகிய கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிதா பிசாசு சொல்றாரு. இவனுங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு பிதா, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு என்று சொல்லி அவங்க பேசுறாங்க சொல்றாரு. அதற்கு அவர்கள், தங்கள் தங்களை விருத்த சேதன வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்க சொல்லுவீங்களா, இருந்தா தேவன் தாண்டா என்ன அனுப்பினாரு, நீங்க என்ன விசுவாசிப்பீங்க, நீங்க தேவனால பிறந்தவன் இல்ல அப்படிங்கிறத நீங்க சொல்ல வர்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கடா, இல்ல நாங்கெல்லாம் வேசித்தனத்துல எல்லாம் பிறந்தவங்க கிடையாது, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அந்த பிதா இப்ப நாங்க பிதான்னு கூப்பிட முடியாது, இப்ப நாங்க ஒரு தேவன்னு கூப்பிடுறோம். இதுக்கான பதில நம்ம பார்த்துட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் படிக்கும் போதே நான் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற, தேவன் பிதா ரெண்டுக்குமான சத்தியம் என்ன, ஏன் தேவன்னு கூப்பிட்டாங்க, நாங்க ஏன் பிதான்னு கூப்பிடுறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது மறந்துருச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பரமண்டல ஜபம் சொல்லி கொடுக்கும் போது நான் அதை கேள்வியா கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல்ல வந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு எங்களுக்கு கூப்பிட்டு பழக்கினார். முதல் தடமா அவர் தான் பிதாவை காமிச்சு கொடுக்குறாரு. அதுல அந்த சத்தியத்தை நான் பேசியிருக்கிறோம். அப்போ யூதர்களுக்கு எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் ஒருவர் தான் தேவன், வேற ஒரு தேவன் எங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கூட கேட்பாங்க, இங்க வா இயேசுவே, நீ எல்லாம் கரெக்டா பேசுற, எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, எங்களுக்கு கேள்விக்கு நீ பதில் சொல்லு, என்ன கேள்வி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. வேத பாரகரோடு அதை தர்க்கம் பண்ணுறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னாய் என்று அறிந்து அவரிடத்திலே வந்து கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, இதான் கற்பனையே, இதுதான் அவங்களுக்கு சொல்றாரு, தேவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி. இப்ப தேவன் ஒருவரா இருக்க தேவனுக்கு எங்க இருந்துற மகம் வந்தா, இதுதான் யூதர்கள் கேள்வி. இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரன் சொன்னாலோ, அல்லது சீஷர்கள் இவர் தேவனுடைய குமாரனுங்கிற வெளிப்பாடை பெற்று இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னா, இப்ப யூதர்களுக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா, எங்களுக்கு தேவன் ஒருவர் தான், அவருக்கு பொஞ்சாதியும் கிடையாது, அவர் கல்யாணம் பண்ணவரும் கிடையாது, அவருக்கு பிள்ளையும் கிடையாது, நீ என்னண்டு குமாரன வருவாய் அவங்களோட கேள்வி. அடுத்தது,
தேவகுமாரன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருந்தால் அவன் தேவனுக்கு சமனானவன். இப்ப நம்ம எல்லாம் ராஜ பரம்பரை பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப ராஜா அப்படின்னா இளவரசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இளவரசன் என்று சொல்லுகிறவரு அடுத்ததாக அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படிதான். இப்ப நமக்கு தமிழ்ல தெரியுது ராஜா இளவரசன் என்றா நமக்கு தெரியும். ராஜானா இப்ப ஆளுகள் எடுக்கிறாரு, இளவரசன் என்றா அடுத்ததாக வரப்போகிறவர் இவர் அப்படின்னு பாக்குறோம். அத மாதிரி தேவனுடைய குமாரன் என்றா அவர் தேவனுக்கு சமனானவர். இஸ்ரவேலுடைய பிரமாணத்துல ஒருத்தன் தேவனுக்கு சமனாக தேவனுடைய மகிமையை ஒருத்தன் பெற்றுக்கொண்டால் அவனை கொலை செய்யப்பட வேண்டும். தேவன் ஒருவர் தான், அவருடைய நாமத்தை கூட வீணில வழங்கக்கூடாது. அவருடைய நாமத்தை வீணில ஒருத்தன் வழங்கினா அவனை நாங்க கொலை செய்ய வேண்டும்ங்கிறது. ஆனா ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, இத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு, நான் இப்ப தேவனா இருக்கிறேன், நீங்க என்ன பார்க்க முடியாது. காரணம், நான் முதல்ல ஒரு மனிதனை படைத்தேன், அவன் தான் ஆதாமங்கிறவன், அவன் தான் உங்கள் எல்லாருக்குமே மூத்த தகப்பன். அந்த முதல் மனிதனுடைய மீறுதலினால அவன் பாவம்ங்கிற நிலையை அடைந்தான். அந்த பாவத்தினால வந்த விளைவுதான் இப்ப அப்பாவை விட்டு நீங்க பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்க என்னிடத்துல சேரணும், நீங்க என்னிடத்துல சேரணும் என்றா நான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறேன். நான் புனித தன்மையாகிய பரிசுத்தம் உள்ளவருங்கிற நிலையில நான் இருக்கிறேன், நீங்க என்கிட்ட வர முடியாது. அதனால நானே உங்களிடத்துல உங்களை போல ஒருவனாக அவதாரம் எடுத்து அல்லது மனுஷ சாயல் எடுத்து நான் உங்ககிட்ட வருகிறேன்ங்கிறத பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யறாரு, திருவுளவும் பற்றாரு. இதுல பயந்த நிலைதான் இருந்தாங்க. ஏன்னா அப்பாவோட பேச முடியாது. மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்து ஆண்டவர் பேசும் போது எப்படி இருந்தது அவங்களுக்குன்னா, இடி முழக்க மின்னலை போல இருக்குது. எல்லாரும் பயந்து போய் கேட்கிறாங்க, ஆண்டவர் நீர் எங்களோட பேச வேணான்னு சொல்லு, அவர் பேசுன நாங்க செத்து போயிருவோம். மோசே நீ பேசும், அவரோட நீ பேசி அவர் என்ன உமாக்கு சொல்றாரு நீ எங்கள்கிட்ட சொல்லு, நாங்க கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. காரணம் குற்ற உணர்வு பயம், இதெல்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன், எப்படி அது நீக்கப்படுதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன செய்யறாரு, நான் வந்துதான் உங்களை மீட்டு கொள்ளணும், நான் வந்துதான் உங்களை மறுபடியும் உங்களோட நான் உறவாடும்படியான நிலைக்குள்ள கொண்டு வரணும்டா, நான் பூமிக்கு உங்களை போல வரணும். அதுதான் சொல்லுகிறாரு யோவான் 14:14 நாங்க பாக்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்ன பாக்குறோம். அதே மாதிரி எபிரேயர் 2:14 பார்க்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்கிறது போல அவரும் எங்களுக்காக மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி 1 Timothy 3:16 பார்க்கும்போது தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டார் என்கிறத சொல்றாரு. இப்படி பிலிப்பியர் 2:6-8 பார்த்தோம்டா, அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமனாயிருந்தும் அந்த தெய்வத்துவத்தினுடைய நிலையை அவர் கொள்ளையாடின பொருளா இல்லாமல் மனுஷ சாயல் எடுத்து, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒரு அடிமையின் சாயலானார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. இது எதுக்கு அப்படின்னா, நம்மை ஆதாம் விட்டு போன உறவு, ஆதாமுக்குள்ள அந்த பிரிவை மறுபடியும் எங்களுக்கு அந்த உறவை இணைப்பை இணைப்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் அவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தது அதுக்காகத்தான். அப்ப இந்த நிலைய, இந்த சத்தியத்தை அவங்களால புரிய முடியல. இப்போ அவர் யோவான் ஞானகம் ஞானஸ்ஞானம் கொடுக்கும் போது அவர் ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா சொல்றாரு, வரு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வருது, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிதா என்கிற ஸ்தானத்துல இருந்து வெளிப்படுத்துறாரு, உங்களை மறுபடியுமாக என்னிடத்துல சேர்க்கிறதுக்கு இது குமாரனா நான் இவர் அனுப்பியிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க, இவர் சொல்றத கேளுங்க, இவர் சொல்றத கேட்டாதான் நீங்க எங்கிட்ட வர முடியும்ங்கிறதா இன்னைக்கு சொல்லப்பட்டது.
அதே மாதிரி அவர் மறுரூப மலையில இருக்கும் போது சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீங்க செவி கொடுங்கன்னு பேதுரு யோவான் யாக்கோப்ட்டு சொல்லுவார். பேதுரு சொல்லுவாரு, நம்ம கூடாரம் போட்டுருவோம், எலியாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கேயே தங்கிடுவோம் தான். பிதா சொல்லுவார், இங்க கூடாரம் போட்டுறதுக்கெல்லாம் ஏசுக்கிறது இங்க வரல, அவர் வந்த நோக்கம் வேற, அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் நீ செய், அதான் ஓம் வேற எங்கிறதா அங்க சொல்ல போறக்காரு. அப்போ சொல்றாரு, அவரே நேசகுமாரன், இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு பிதா என்கிற ஸ்தானத்துல இருந்து என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. இப்ப இந்த வெளிப்பாட பெற்றவங்களுக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமாரன் என்று, வெளிப்பாட பெறாதவங்களுக்கு யோசேப்பின் குமாரனா தெரியுது. நீங்க லூக்கா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, நான் இது முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன், ஒருவேளை இடையில வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதனால அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். லூக்கா முதலாவது அதிகாரத்துல 35வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தேவ தூதர்கள் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். எண்ணப்படும் அப்படின்னா இங்க பிறந்தது தேவன் தான், ஆனா அவங்க மனிதர்களால எப்படி எண்ணப்படுறாருடா, அவர் தேவகுமாரன் என்று எண்ணப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 3வது அதிகாரம் லூக்கா 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 23வது வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குரிய 30 வயது உள்ளவரானார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அப்ப அவர் யோசேப்புக்கு குமாரனா? யோசேப்புக்கு ஒரு குமாரன் இல்லை, அவர் தேவன் தான், ஆனா எண்ணிக்கொண்டாங்க. இப்ப சில நேரங்கள்ல இப்ப நம்ம நான் பேசுறேன், என்ன நீங்க யாரும் பார்த்தது இல்ல, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சிலர் என்னோட பேச்சை வச்சு சொல்லுவாங்க நான் இலங்கையை சேர்ந்தாள், சிலர் சொல்லுவாங்க இல்ல இவங்க பேச்சுல இந்தியா சாயல் இருக்கு, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, சிலர் சொல்லுவாங்க மலேசியாவில் உள்ளவங்களோட பேசும்போது நான் மலேசியாவுக்கு உள்ளவங்க மாதிரி பேசும்போது அவங்க மலேசியா ஆளு போல இருக்குது, அவங்க பேச்சை பார்த்தா தெரியுதுன்னு இப்படி. ஆனா நான் வந்து இலங்கை தான், ஆனா எண்ணிக்கொள்றாங்க நான் இந்தியாவா இருப்பனோ மலேசியாவா இருப்பனோ அப்படின்னு எண்ணிக்கொள்றாங்களே. அதே போலதான் தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு, எண்ணிக்கொண்டார்கள், தேவகுமாரன், மனுஷகுமாரன், யோசேப்பின் குமாரன் என்று அவரை எண்ணிக்கொண்டார்கள். ஆனாலும் தேவன் அதை வெளிப்படுத்துகிறார், எவர்களெல்லாம் அதை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் தேவகுமாரன் அல்லது தேவனுக்கு சமனானவர் என்கிறதான அந்த வெளிப்பாடை அவர் பெற்றுக் கொள்கிறார். இதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் அவர் எப்படி விளங்கப்படுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 22வது வசனம் இருந்து 42வது வசனம் வரைக்கும் அவர் தேவனுடைய குமாரன் என்கிற நிலைய எப்படி அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாரு, அது யாரு விசுவாசித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், படிப்போம். பின்பு எருசலேம் தேவாலய பிரதர்சன பண்டிகை வந்தது, மாரி காலமாய் இருந்தது, இயேசு தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை, என் பிதாவின் நாமத்தினாலேயே நான் செய்கிற கிரியைகளினாலேயே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதாவது ஒரு கூட்டம் வந்து கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, அவர் தனியா இருக்கிறார், கேக்குறாங்க, நீ தேவனுடைய குமாரன் தானா, நீ தான் மெர்சியாவா, நீ தான் எங்களை மீட்க வந்த கிறிஸ்துவா, எங்களுக்கு சொல்லும், நீர் எவ்வளவு நாள் வரைக்கும் எங்களுக்கு நீ இந்த வருத்தத்தை கொடுப்பீர், நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நாங்க எங்களுக்குள்ளேயே அதுக்கு விட தெரியாம நாங்க வந்து அங்கல் ஆய்க்கிறோம், சொல்லுமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சொல்லியாச்சுப்பா, திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆனா இந்த இடத்துல நான் நிதானிச்சு பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல சிலருக்கு சில சத்தியங்களை சொல்லி கொடுப்போம், புரியவே புரியாது. ஏன்னா அது புரியக்கூடிய நிலையில இல்லை, அதான் விஷயம். இப்ப இங்கே சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க விசுவாசிக்கல, விசுவாசிக்காதனால அந்த மகிமையை நீங்க காண முடியாது, நீங்க விசுவாசிக்காத அவருடைய
உண்மை தன்மைய உங்களுக்கு தெரிய வைக்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு சந்தேகத்துல ஏதோ ஒரு டவுட்ல கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தியம் உங்களுக்கு புலப்படவே படாது. அதனாலதான் சொல்லுவாங்க நடுநிலைக்கு வரணும் அப்படின்ட்டு. அந்த நடுநிலை எங்கிறது என்னண்டா, ஏற்கனவே கேட்டுக்கொண்டது கற்றுக்கொண்டது, நாங்க சொந்தமா தேடி படிச்சது, நாங்க சொந்தமா கற்றுக்கொண்டது, அங்க படிச்சது இங்க படிச்சது, இதெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு புதிதாக கேட்கணும். ஒரு சத்தியத்தை கேட்கும் போது தேவனுடைய ஆவியானவருடைய உதவியோட நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்றேன்னு சொல்லி தேவ ஆவிக்கு எங்களை விட்டு கொடுத்து எங்க கேட்கும் போது சத்தியத்தை ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும் போது விசுவாசிக்கணும். சீச்சீச்சி, எங்கட பாஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்தாரு, இவங்க இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இவக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும்ன்ட்டு கேட்டோம்னா தெரியாது, ஒண்ணும் வராது. இதுதான் விஷயம். இன்னைக்கு யூதர்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் சுகமாக்குறது விடுதலை அடைகிறது பிசாசுகள் ஓடுகிறதெல்லாம் கண்ணார காண்கின்றார்கள். ஆனா விசுவாசிக்க முடியல, விசுவாசிக்க முடியல. சொல்றாங்க ஒரு மனிதன் பாவியா இருந்தான்னா எப்படி தேவன் செவி கொடுப்பாரு? ஒரு மனிதன் ஒரு குருடனை குணமாக்க முடியுமா? ஒருத்தனை எழுந்து நடக்க வைக்க முடியுமா? பிசாசை துரத்த முடியுமா? இது சாதாரண காரியம் இல்ல. தேவனே அவரோட கூட இருக்கிறதுனாலதான் இது செய்யறாரு இயேசு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம், இல்ல இல்ல இல்ல, அவன் சமாரியன், அவன் பிசாசு பிடித்தவன், அவன் பேய்களின் தலைவன், இப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா விசுவாசிக்க முடியாத நிலை. இன்னைக்கு நாமும் சத்தியத்தை அறியும் பொழுது விசுவாசம் இருக்கும். எனக்கு சொல்லி கொடுங்க ஆவியானவரே, நான் உண்மையை அறியணும், நான் விடுதலையா வாழணும், எனக்கு அந்த இதை தாங்கன்னு கேட்கும் போது நிச்சயமாக சத்திய ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் தான் கிறிஸ்து என்கிறத நான் சொல்லி